வணக்கம் மக்களே, இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது தமிழகத்தின் தியாக தீபங்கள் வரிசையில் பூ கக்கன் அவர்களை பற்றி தான். வாங்க, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தும்பைப்பட்டி என்னும் சிற்றூரில் 1909 ஜூன் 18 பிறந்தார் கக்கன். மதுரை திருமங்கலம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கக்கனின் வறுமையும் தொலைவிலிருந்து வருவதையும் அறிந்து அப்பள்ளியின் விடுதியில் சாப்பிடவும் பள்ளியின் தாழ்வாரத்திலேயே தங்கிக் கொள்ளவும் அனுமதி அளித்திருந்தார். அது கள்ளுக்கடை மறியல் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். இரவு நேரத்தை கழிக்க வேறு வழி இல்லாத வெளியூர் தொண்டர்கள் பள்ளியின் தாழ்வாரத்தில் படுத்துக் கொள்வார்கள். அவர்கள் மூலம் விடுதலை போராட்ட உணர்வை பெற்றார் கக்கன். மறியல் தொண்டர்கள் மூலம் கக்கனை அறிந்தார் ஏ. வைத்தியநாத ஐயர். காந்தியடிகளின் ஹரிஜன நல நிதி உதவியுடன் SSLC முடித்த கக்கன் சேவா சங்கம் நடத்திய மாணவர் விடுதிக்கு காப்பாளராக நியமித்தார் ஐயர். பல கிராமங்களில் இரவு பள்ளிகளை தொடங்கினார் கக்கன். ஹரிஜன சேவா சங்க பணிகளிலும் காங்கிரஸ் இயக்க வேலைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டார். வைத்தியநாத ஐயர், MNR சுப்பிரமணியன் ஆகியோர் கக்கனின் பணிகளுக்கு ஆக்கம் அளித்தனர். மதுரைக்கு காந்தியடிகள் 1934 வருகை புரிந்தார். அவரின் அனைத்து உரைகளையும் அருகிலிருந்து கேட்கும் வாய்ப்பை பெற்றார் கக்கன். 1939 ஜூலை 8 வைத்தியநாத ஐயர் தலைமையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற்ற ஹரிஜனங்கள் ஆலய நுழைவு போராட்டத்தில் ஐயருடன் சென்ற 5 ஹரிஜன தொண்டர்களின் ஒருவராக கக்கன் பங்கேற்றார். 1940 மேலூர் மட்ட காங்கிரஸ் செயலாளர் ஆனார். 1940 செப்டம்பர் 17 வாஞ்சி நகரம் என்னும் ஊரில் கைது செய்யப்பட்டு 15 சிறையில் இருந்தார். அக்டோபர் 24 தனி நபர் சத்தியாகிரகத்தில் இறங்கியதால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். 1941-42 மாவட்ட கழக தேர்தலில் மேலூர் வட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 1941 மதுரை மாவட்ட காங்கிரசின் பொருளாளர் ஆனார். 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். 10 கைதானார். கம்பத்தில் கட்டி வைத்து சவுக்கால் அடித்தனர் காவல்துறையினர். அவரின் சக போராளிகளின் பெயர்களையும் இருப்பிடத்தையும் அறிந்து கொள்ளும் வெறியில் அவ்வாறு செய்தனர். இறுதி வரை தாக்குதலை தாங்கிக் கொண்டு எவர் பெயரையும் உச்சரிக்காத உறுதியுடன் விளங்கினார். 1.5 சிறையில் அடைக்கப்பட்டார். 1945 அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினரானார். 1952 மதுரை மத்திய தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரானார். 1955 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானார். 1957 மற்றும் 1962 என 2 சட்டப்பேரவை உறுப்பினரானார். 9 தமிழக அமைச்சராக விளங்கினார். 1975 காமராஜர் மறைவுக்கு பிறகு தீவிர அரசியலிலிருந்து விலகி இறுதி வரை காந்திய வழியில் ஹரிஜன தொண்டாற்றினார். 1981 டிசம்பர் 28 மறைந்தார் கக்கன் அவர்கள். என்ன மக்களே, தமிழகத்தின் தியாக தீபமான பூ கக்கன் அவர்களை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டோமா? அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.